கடைசியாக போட்ட போலில் வந்து எல்லோரும் லிரிக் வீடியோக்கு தான் அதிகமாக வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. செகண்ட் ஒன் தான் பர்த்டே ஸ்டேட்டஸ்க்கு போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து சிம்பிளான ஒரு எடிட் பார்க்கலாம் லிரிக்ஸை வச்சு. ஸோ அடுத்த வீடியோ வந்து பர்த்டே வச்சு போடுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இன்ஷாட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வந்துருமா? ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ 9:16 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் சாரி எஃபெக்ட்டுக்கு போய்க்கிறோம். இதில் வந்து நம்ம வந்து சும்மா நார்மல் எஃபெக்ட் தான். நீங்கள் ஸ்டைல் போயிட்டு ப்ளர் ஆப்ஷன் இருக்கும்ல, ப்ளர் போயிட்டு நீங்கள் வந்து ப்ளர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வீடியோவில் பண்ணலாம், ஆனால் எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியுங்காட்டி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ண அந்த இமேஜை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கேன்வாஸ் கரெக்டாக தான் இருக்கும், அதனால் மியூசிக் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன், இது வந்து நான் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ராக் பண்ணிவிட்டேன். நீங்கள் டியூரேஷன் கரெக்டாக 30 seconds கொடுத்துட்டாலும் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட்டு பிப் ஆப்ஷன், நான் கொடுக்குற டெம்ப்ளேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே வர மாதிரி வச்சுட்டு பிளெண்டிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இப்படி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணி செலப்ரேட்டுங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க. போயிட்டு ஸ்னோ ஒன்று இருக்குது பாருங்கள், அது கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, எல்லாம் குறைக்கிறனாலும் குறைச்சிட்டு அதையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லிரிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கூகுளிலேருந்து லிரிக்ஸ் ஃபுல்லாமே காப்பி பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இதில் நான் என்ன எடிட் பண்ணுமோ அந்த மேல் ஃபீமேல் வர்றது ஸ்பேஸ் இருக்கிறதெல்லாம் நான் வந்து வராமல் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து சென்டென்ஸ் பெருசாக இருக்கிறதையெல்லாம் நான் ரெண்டு லைனாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஃபாண்ட்டும் ஒவ்வொரு சைஸில் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக போகும், அதனால நம்ம சின்னதாக வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். ஃபாண்ட் வந்து நான் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இது ஃபாண்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்களேன், டெக்ஸ்ட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு செகண்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, அதை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு சென்டென்ஸ் சின்னதாக இருக்கிறதுக்கு நம்ம போட்டோம்னாலும் அது வந்து நல்லா இருக்காது. கொஞ்சமாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போகணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணுமா அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை விட நல்ல நல்ல வீடியோஸாக பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, இந்த வீக் என்னால் சுத்தமாக முடியலை, கோல்டு வேறு இருந்தது பேசவே முடியலை, அதனால தான். அவ்வளோதான் கைஸ், பை பை.